வணக்கம். தமிழாரும் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் பெற்றுள்ள பெருந்தொகை கடன். முன்னாள் அமைச்சர்கள் பலர் தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவிப்பு. பிணவரைக்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரச வாகனம் கண்டுபிடிப்பு. ஷானி அபயசேகரவை ஒப்பந்த அடிப்படையில் சேவையில் இணைக்க நடவடிக்கை. நடுக்கடல் கைதுகளை தடுக்குமாறு இலங்கை அரசிடம் கோரிக்கை. மத்திய காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் 28 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இதுவரையில் 347 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் இவ்வாறு கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண பல்கலைக்கழகத்தின் நிதி மற்றும் முகாமித்துவ பீடத்தின் பேராசிரியர் அமிந்த மெட்சில தெரிவித்துள்ளார். திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணைமுறிகளுக்கு கேள்வி நிலவி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய அரசாங்கமும் இணைந்து செயற்படும் என்ற நம்பிக்கை காரணமாக இவ்வாறு கிராக்கி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கு கூடுதல் கடன் பெருகையே காரணம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது இணக்கப்பாடு கடன் ஸ்திரத்தன்மை எனவும் அவர் தெரிவித்துள்ளதாகவும் புதிய அரசாங்கம் பிணைமுறிகள் மற்றும் திரைசேரி உண்டியல்களை விற்பனை செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறெனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட மொத்த கடன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த நாடாளுமன்றத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த பல அமைச்சர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர். முக்கிய அமைச்சர்கள் ஏற்கனவே இது தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சியாகவோ அல்லது கூட்டணியாகவோ போட்டியிடப்போவதில்லை எனவும் அறிவித்துள்ளார். மேலும் கடந்த அரசாங்கத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக கடமையாற்றிய கலாநிதி பந்துல குணவர்த்தனவும் இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என அறிவித்துள்ளார். இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் இந்த வருடம் பொது தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் கடந்த அரசாங்கத்தில் நிதி ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றிய ஷெகான் சேமசிங்கவும் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளார். மேலும் சபரிகமுவ மாகாணம் முன்னாள் ஆளுநர் திரு நவீன் திசாநாயகவும் இவ்வருட பொது தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என முகநூல் பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக இருந்த திரு லக்ஷ்மண் கிரியல்ல இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் அவரது மகள் சமிந்திரணி பண்டார கிரியல்ல இந்த ஆண்டு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுஹே இவ்வருட பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடாமல் தேசிய பட்டியலில் இருந்து போட்டியிடுவார் என கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபாய ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர். கொழும்பு ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு அருகில் அரச இலச்சினையுடன் அரச வாகனம் ஒன்று கைவிடப்பட்டுள்ள நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஹோமாகம ஆதார வைத்தியசாலையின் பிணவரைக்கு அருகிலே வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் அரச இலச்சினையுடன் வைத்தியசாலையின் வளாகத்துக்குள் நுழைந்து வைத்தியசாலைக்கு பின்புறமாக உள்ள பிணவரைக்கு அருகில் நிறுத்திவிட்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் பிணவரைக்கு அருகே பல நாட்களாக வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் உரிமையாளர் இல்லை என்ற தகவல்கள் தெரிந்ததை அடுத்து வெளிநபர் மூலம் வாகனத்தினை வைத்தியசாலை வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறையினர் தலையிட்டு இதுகுறித்து நிர்வாகத்துக்கு தெரிவித்ததை அடுத்து அதிகாரிகள் வாகனத்தின் புகைப்படங்களுடன் சுகாதார அமைச்சகம் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபயசேகரவை ஒருவரிட ஒப்பந்த அடிப்படையில் போலீஸ் சேவைக்கு மீண்டும் நியமிக்க போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அவர் மீண்டும் சேவையில் இணைந்து முக்கியமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தபடி இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், ஏற்கனவே நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அவர் இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். அத்துடன் லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னலிகோட கொலைகள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சிக்காலம் ஆரம்பமானதும் அவர் குற்றப்புலனாய்வுத்துறை அத்தியட்சகர் நிலையிலிருந்து பதவியிறக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பொய்யான சாட்சிகளை புனைந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது விடுதலை செய்யப்பட்ட அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடுக்கடலில் தமிழக கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வது இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடுவதாக உள்ளது என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் விரைவில் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாகப்பட்டினத்திலிருந்து கடலை தொழிலுக்கு சென்ற 21 கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து 4 இயந்திர படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 425 கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி கைது செய்துள்ளனர். அத்துடன் 58 படகுகளை சிறைப்பிடித்துள்ளதாகவும், இதில் 131 கடற்தொழிலாளர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் இலங்கையின் சிறைகளில் உள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை விரைவில் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசாவின் வடக்கு பகுதியில் தாக்குதல் வலுப்பெற்றுள்ள நிலையில் மூன்று மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனும் அச்சத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் இடம்பெற்ற டெய்ர் அல்பலா நகரிலே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்த போரிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மில்லியன் கணக்காக மக்கள் டெய்ர் அல்பலா நகரில் தஞ்சமடைந்துள்ளதாகவும், இன்று தமது படையினர் பயங்கரவாதிகள் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டத்தை மீறி சிவிலியன் உட்கட்டமைப்பு ஹமாஸ் அமைப்பு திட்டமிட்டு துஷ்பிரயோகம் செய்ததற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.தமிழாரம்.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.